திண்டுக்கல் அவதா செராமிக்ஸ் இந்தியாவிலேயே முதல் மிகப்பெரிய ஷோரூம் 100,000 சதுரடியில். உலக கோப்பை கிரிக்கெட்டில் இந்தியா ஆஸ்திரேலியா அணிகள் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இன்று மோதுகின்றன. ஒருநாள் உலகக்கோப்பை தொடரை வெல்வதை வழக்கமாக வைத்துள்ள ஆஸ்திரேலியா சர்வதேச கிரிக்கெட் அரங்கில் பலம் வாய்ந்த அணியாக வலம் வரும் இந்தியா என இரண்டு அணிகளும் தங்கள் உலகக்கோப்பை பயணத்தை சென்னையில் இருந்து துவங்குகின்றன. இதனால் ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்கள் பார்வையும் சென்னை பக்கம் திரும்பியுள்ளது. 1987 ஆண்டு முதல் முறையாக இந்தியாவில் நடைபெற்ற உலகக்கோப்பை தொடரின் முதல் போட்டியில் இந்தியா ஆஸ்திரேலியா அணிகள் தங்கள் பயணத்தை சென்னையில் இருந்தே தொடங்கின. அந்த போட்டியில் 1 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று பயணத்தை தொடங்கிய ஆஸ்திரேலியா முதல் முறையாக உலகக்கோப்பையை கைப்பற்றியது. சென்னை சேப்பாக்கம் மைதானம் சுழற்பந்து வீச்சுக்கு சாதகமான மைதானமாக பார்க்கப்பட்டாலும் இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையே நடைபெற்ற ஒருநாள் போட்டியில் ஆஸ்திரேலியா ஆதிக்கம் செலுத்தியுள்ளது. இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளிடையே சேப்பாக்கம் மைதானத்தில் 3 போட்டிகள் நடைபெற்றுள்ளன. அதில் 2 போட்டிகளில் ஆஸ்திரேலியாவும் 1 போட்டியில் இந்தியாவும் வெற்றி பெற்றுள்ளன. சேப்பாக்கம் மைதானத்தை பொறுத்தவரை பெரிய அளவில் ஸ்பின் ஆகவில்லை என்றாலும் ஸ்பின்னர்கள் போட்டியில் ஆதிக்கம் செலுத்துவது வாடிக்கையாக உள்ளது. இந்திய அணியில் தற்போது 3 பலம் வாய்ந்த ஸ்பின்னர்கள் உள்ளனர். ஆஸ்திரேலியாவை பொறுத்தவரை கடந்த மார்ச் மாதம் ஆஸ்திரேலியாவின் வெற்றியில் முக்கிய பங்கு வகித்த ஆஸ்டன் ஏகர் அணியில் இல்லை. எனவே ஆடம் ஜாம்பா மற்றும் மேக்ஸ்வெல் ஆகியோரை நம்பியே ஆஸ்திரேலியா உள்ளது. இந்திய அணியை பொறுத்தவரை சுப்மன் கில்லுக்கு பதிலாக இஷான் கிஷன் களமிறங்க வாய்ப்புள்ளது. சர்வதேச அரங்கில் கலக்கி வரும் வீரர்கள் அனைவரும் இந்த போட்டியில் விளையாட உள்ளதால் நிச்சயம் உலகக்கோப்பை ஃபீவர் சேப்பாக்கத்தில் இருந்து தொடங்கும் என எதிர்பார்க்கலாம். திண்டுக்கல் அவதா செராமிக்ஸ் இந்தியாவிலேயே முதல் மிகப்பெரிய ஷோரூம் 100,000 சதுரடியில்.